சூர்யா ஜோதிடம் சேனல் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இன்னைக்கு மகம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நம்ம எந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் பண்ணலாம் மகம் நட்சத்திரம் எந்த மாதிரியான காரியங்கள் பண்ணுறதுக்கு சிறப்பான நாள் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் மகம் ஜகத்தை ஆளும் அப்படிங்கிற பழமொழியை நீங்கள் நிறைய இடங்கள்ல கேட்டிருப்பீங்க இது போலதான் மகம் நட்சத்திரம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த நட்சத்திரமாக இரு மகம் நட்சத்திரத்தோட உருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லக்கு வடிவத்தில் இருக்கும் மகம் நட்சத்திரத்தோட அதிபதி கேது பகவான் இந்த நட்சத்திரம் சிம்ம ராசியில அமைஞ்சிருக்கு மகம் நட்சத்திரத்தோட அதிதேவதை சுக்கர பகவான் மகம் நட்சத்திரத்தோட அதிபதி கேது அப்படிங்கறதுனால கேதுவோட சம்பந்தப்பட்ட இந்த மந்திர பிரயோகம் வாஸ்து சாந்தி பரிகாரங்கள் இல்ல நவகிரகஸ்தி விக்கிரக பிரதிஷ்டை இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா மகம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் நீங்க கிரக பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னாலும் இல்ல சாந்தி பரிகாரங்கள் ஏதாவது பண்றீங்க இல்ல மந்திர பிரயோகம் பண்ணணும் அப்ப நவகிரக சாந்தி பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமா மகம் நட்சத்திர நாள்ல நீங்க செய்யலாம் மகம் நட்சத்திரத்தோட உருவம் பல்லக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அதனால ஒரு வாகனம் நீங்க புதுதாக ஓட்ட போறீங்க அப்படின்னா நீங்க அந்த வாகனம் புதுசா ஓட்டுறதுக்கு இந்த மகம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல நீங்க செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கால புருஷ லக்னமான மேசத்துக்கு ஐந்தாம் வீடு தான் சிம்ம வீடு இந்த ஐந்தாம் வீடை நம்ம புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ மகம் நட்சத்திரம் சிம்மத்துல தான் அமைஞ்சிருக்கு அதனால குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க மகம் நட்சத்திர நாளில் விரதம் இருக்கணும் அதே நேரத்துல பிள்ளையார்பட்டி போயிருக்கணும் பிள்ளையார்பட்டி போய் விரதம் இருந்து அன்னைக்கு அங்குள்ள விநாயகரை நீங்க வழிபாடு செய்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் அடுத்ததான் ஐந்தாம் பாவம் அப்படிங்கிறது குரு உபதேசம் மந்திர உபதேசம் இந்த மாதிரியான விஷயங்களை குறிக்கக்கூடிய இடமா இருக்கு கால புருஷ லக்னமான மேசத்துக்கு ஐந்தாம் இடமான சிம்மத்துல ஞானக்காரகனான கேது பகவானோட நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் அமைஞ்சிருக்கு அதனால நீங்க மந்திர உபதேசம் பெறணும் அப்படின்னாலும் இல்ல மந்திர தீட்சை பெறணும் அப்படின்னாலும் இல்ல குரு உபதேசம் பெறணும் அப்படின்னாலும் நிச்சயமா மகம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல இதெல்லாம் செய்துக்கலாம் மகம் நட்சத்திரத்தோட வசிப்பிடம் பார்த்தீங்கன்னா நெற்கதிர் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ இந்த நெல் விதைக்கணும் அப்படின்னாலும் இல்லை கதிர் அறுக்கணும் அப்படின்னாலும் இல்லை தானியங்களை வாங்கி சேமிக்கணும் அப்படின்னாலும் மகம் நட்சத்திர நாள்ல பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதா அமையும் மகம் நட்சத்திரத்துக்கு சமுத்திர நட்சத்திரம் வாய்க்கால் நட்சத்திரம் அப்படின்னு பல பெயர்கள் இருக்கு அதனால குளம் கிணறு வெட்டுறதுக்கு வாய்க்கால் தோன்றத்துக்கும் உகந்த நட்சத்திரமாக மகம் நட்சத்திரம் விளங்கும் அதனால இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் செய்யணும் அப்படின்னாலும் நீங்கள் மகம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் செய்து கொள்ளலாம் சிறப்பானதாக அமையும் அடுத்ததான் தயிர் நூல் இதெல்லாம் குறிக்கக்கூடிய கிரகம்தான் கேது அதனால இந்த கேதுவோட நட்சத்திரம் மகம் அப்படிங்கிறதுனால நீங்கள் மகம் நட்சத்திரத்தன்னைக்கு அரைஞான் கயிறு கட்டுறது குழந்தைங்களுக்கு அரைஞான் கயிறு கட்டணும் அரைஞான் கயிறை நீங்கள் மாத்துறீங்க அப்படின்னாலும் அந்த அணியணும் அப்படின்னாலும் மகம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல அணியலாம் திருமணம் முதலான காரியங்கள் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க தாராளமா மகம் நட்சத்திர நாளில் பண்ணலாம் இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த நட்சத்திர நாளில் செய்யும் போது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தரும் அதனால நீங்க இத பயப்படாம அந்த நாட்கள்ல செய்யலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் மேலும் தகவலுக்கு சூர்யா ஜோதிடம் சேனல் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சந்தேகங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்களோட கேள்விகளையும் உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க நன்றி வணக்கம்